மேம் பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து நம்மளுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து உங்கள் யூடியூப் சேனல் வந்து பார்த்துட்ருக்கேன், எனக்கு ஏர்ஃபால் வந்து இருக்குது, ஸோ உங்களை காண்டாக்ட் பண்ணேன் அப்படின்னாங்க. ஓகே சிஸ்டர், உங்களுக்கு நான் வெளியில் இருக்கேன் இப்போது, அந்த மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அவங்களுக்கு எப்படி ஏர்ஃபால் ஆகுது, எவ்வளோ ஆகுது, நார்மலாக கை வச்சு ஏர்ஃபால் ஆகுதா, இல்லை வந்து ஆயில் அப்ளை பண்ணும்போது அந்த மாதிரி ஆகுதா, குளிக்கும் போது ஆகுதா, அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. அதாவது இப்ப நார்மலா நம்ம கைய வச்சு இப்படி இருக்கும். இப்போ ப்ரோ, இப்போ நார்மலாவே தலையில கை வச்சாலே ஹேர் ஃபால் ஆகுது, சீப்பு போட்டா நிறைய ஆகுது, சீப்பு ஃபுல்லா முடிதான் இருக்குது நிறைய. ஒரு டைம் தலை செய்யினாவே நிறைய முடியாகுது, குளிக்கும் போதும் ஆகுது ப்ரோ. எனக்கு எனக்கு 24 hours ஹேர் ஃபால் ஆயிட்டுதான் இருக்குது, எப்ப தலை செய்யினாலும் ஹேர் ஃபால் ஆகுது. இப்ப நார்மலா நம்ம கைய வச்சு இப்படி இருப்போம் இல்லையா, அப்படி பண்ணாலுமே ஹேர் ஃபால் ஆயிட்டு தான். இந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போது வந்து நான் கேட்டேன், வீக்லி எத்தனை டைம் வந்து நீங்கள் ஏர் வாஷ் பண்ணுறீங்கன்னு கேட்குறப்போ அவங்க 2 times சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டேன், நார்மலாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன ஆன்சர் பண்ணாங்கன்னா, முன்னாடி கவனிக்கிறப்ப தான் எனக்கு அந்த டேண்ட்ரஃப் இருக்கிறது வந்து கவனிச்சுதான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஷாம்பு யூஸ் பண்றீங்களா இல்ல வந்து ஷீக்கா யூஸ் பண்றீங்களா கேட்டேன். அவங்க வந்து ஹெர்பல் ஷாம்பு வந்து யூஸ் பண்றதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு கிட்ட சொன்னேன், நீங்கள் வந்து ஆயிலு, உட்டன் கொம்பு, ஷீக்கை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் சிஸ்டர், ஏர்ஃபால் டேண்ட்ரஃப் எல்லாம் சரியாயிடும் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் மெயினாக என்ன சொன்னேன்னா, ஃபுட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாகிடுங்க, நான் சொல்கிற அந்த ஃபுட்டெல்லாம் வந்து 1 month நல்லா ஃபாலோ பண்ணுங்கன்னு. அதுக்கப்புறம் ஓகே சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து போட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து கொத்து கொத்தா முடி வந்து ஃபால் ஆகுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் என்ன சொன்னா, நான் சொல்கிற மெத்தட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, அதுவே போதும், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏர்ஃபால் வந்து கிளியர் ஆகும் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டாங்க, நான் வந்து அதுக்கான அமௌண்ட் எல்லாமே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஆயில் எவ்வளோ அமௌண்ட்னு கேட்டாங்க, நான் வந்து 100 ml சொன்னிட்டேன். அவங்களுக்கு வந்து 1 month கரெக்டாக இருக்குமான்னு கேட்டாங்க, ஸோ அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஜிபே நம்பர் அனுப்பிட்டு, ஸோ அவங்களும் வந்து என்னோடய அமௌண்ட் வந்து பே பண்ண சொன்னால் பண்ணிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இந்த ரிசல்ட் கிடைக்குமா ப்ரோ, என்னோடய ப்ராப்ளம் சரியாகுமா, சிவியராக இருக்குது அப்படின்னாங்க. நமக்கு எவ்வளோ டேஸில் வந்து சேஞ்சஸ் தெரியும் அந்த மாதிரி வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ எவ்வளோ நாள் வந்து எனக்கு வந்து அந்த ஏர் ஃபால் ஸ்டாப் ஆகுறது க்யூர் ஆகும் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆடியோ போட்டிருக்காங்க, அதையும் கேளுங்க. ஒரு சைடு ரெண்டாவது நான் வந்து ஹெர்பல் ப்ராடக்டே யூஸ் பண்ணேன், பட் வந்து எனக்கு ரிசல்ட் கிடைக்கல. இதே மாதிரி யூடியூப்ல இருந்தே நான் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணின ஒரு டைம், பட் வந்து எனக்கு ரிசல்ட் அந்த மாதிரி கிடைக்கல. அவங்களாம் அந்த ப்ராடக்டை சேல் பண்ணுற மோட்டிவ்ல தான் இருந்தாங்க, ஃபேர் ஃபாலாக இது எடுத்துக்கோங்க, அந்த ஆயில் எடுத்துக்கோங்க, அந்த ஷாம்பு எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். பட் உங்ககிட்ட நான் பேசும்போது நீங்கள் டீட்டெயில் கேட்டீங்க, ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு ரிசல்ட் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது, அந்த டவுட்டுக்கு தான் கேட்குறேன்னு தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. இது எல்லாருமே நினைக்கிறது தான் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் அவங்ககிட்ட கேட்குறேன்னா, ஹேர் எல்லாமே போயிடுச்சு, சுத்தமாகவே போயிடுச்சு, எல்லாம் வந்துட்டே தான் இருக்குது ஸ்டாப். ஸோ இப்படி சொல்லியிருந்தாங்க. நான் என்ன சொன்னேன்னா, கண்டிப்பாக நீங்கள் கேட்குற கொஸ்டின் வந்து கரெக்டாக தான், தப்பு இல்லைன்னு சொல்ல, நான் சொல்கிற ஃபுட்டு எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிளியர் ஆகும்னு சொல்லிட்டு நான் ஒரு அஷூரன்ஸ் வந்து கொடுத்தேன் உங்களுக்கு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிபேயில் வந்து அமௌண்ட் பண்ண சொன்னேன், அவங்க பண்ணதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் இது, 980, ஓகேங்களா? ஆயிலு, ஷீக்கா, அப்புறம் உடனுக்கு வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு மசாஜர் வந்து வாங்கிக்க சொன்னேன், எதுக்குன்னா ஸ்கேல்பில் வந்து பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் உட்டன் கொம்பு யூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இதையும் யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இன்னும் அது இவங்க வந்து இது வாங்கலை போல். என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதுக்கப்புறம் ஹேர் சம்மந்தமான ஏதாவது வாங்கணுன்னா சொல்லுங்கள், நான் ஆர்டர் போட்டுக்கிறேன் அப்படின்னாங்க. ஸோ அதுதான் அந்த இது வந்து மசாஜர் அனுப்பிவிட்டேன். என்ன கேட்டுக்காங்கன்னா, நீங்கள் சொன்னீங்களா உட்டன் கொம்பு நார்மலாக நம்ம தலை சீவுற முடியுமா இல்லை வந்து ஸ்கேல்பில் மசாஜ் பண்ணுமான்னு கேட்டாங்க.
நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் நார்மலாக வந்து தலை சீவுற மாதிரியே சீவுங்க அப்படின்ட்டேன். ரெசிப்ட் அவங்களுக்கு அனுப்புன ரெசிப்ட். அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆச்சுன்னு சொல்லிட்டு அக்டோபர் 27 வந்து எனக்கு சொன்னாங்க. எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு போட சொன்னாங்க. வீக்கில் எத்தனை டைம் வந்து ஏர் வாஷ் பண்ணணும் அதை பற்றி எல்லாமே வந்து நான் டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணி விட்டேன், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 29 வந்து திரும்ப கேட்டேன், ஆயில் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அந்த மாதிரி கேட்டேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்ட மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ஃபுட் எடுக்குன்னு சொன்னாங்க, அதை நான் எல்லாமே சொல்லிட்டேங்க. அதெல்லாம் முடிஞ்சவுடனே ஃபைனலாக வந்து எப்போ லாஸ்ட்டாக ஒரு மெசேஜ் பண்ணேன்னா, நவம்பர் 6 ஒரு மெசேஜ் பண்ணேன். என்ன பண்ணியிருக்கேன்னா, ஏலாஸ் வந்து கம்மியாக இருக்கா அந்த மாதிரி கேட்டிருந்தேன். கண்ட்ரோல் ஆகியிருக்கு எஸ் அப்படின்னாங்க. ஓகே சூப்பர் அப்படின்னா, நான் சொன்னேன் இன்டேக்ல எடுக்கிறீங்களான்னு கேட்டேன். இல்லை இன்ன வரைக்கும் எடுக்கல அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ போட்டிருக்காங்க, அதை கேளுங்க. ஸோ நான் வந்து இன்டேக் வந்து நான் கொஞ்சம் சஜஷன் பண்ணியிருந்தேன், அவங்க என்ன எடுக்கலன்னு சொன்னாங்க. ஸோ ஆயில் யூஸ் பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ வந்து ரொம்பவே கண்ட்ரோல் ஆகிடுக்கு. ஸோ அதுக்கான ப்ரூஃப் வந்து அவங்க அனுப்பியிருக்காங்க, அதை பார்க்கலாம், ஓகேங்களா. இந்த மேம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ரிசல்ட்டை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு டே வந்து எவ்வளோ முடி வந்திருக்கு பாருங்கள், நார்மல் டேஸில் இவ்வளோ முடி தான் வரும். ஸோ அடுத்தடுத்த டேயில் வந்து பார்க்குறப்போ அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஏர்ஃபால் வந்து கம்மியாகிட்டு, இப்போ பாருங்கள் ஏர்ஃபால் வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது உடன் கோம்பில் வந்து வாடுறப்போ. ஸோ அடுத்து வந்து கையில் பிடிச்சி இழுக்கிறப்போ முடி வந்து கொட்டுதுன்னு சொல்லியிருந்தாங்களே, அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப கையில் வந்து கொத்து கொத்தாக வந்திருக்குங்களா. ஸோ டே பை டே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 வீக் ஆஃப்டர் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஆயில் யூஸ் பண்ணி ஒரு 1 வீக் தான் ஆகுது, டே பை டே எடுத்ததாக சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நன்றி அனுப்புனதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து ரியலி சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்ககிட்ட சொல்லணும் இருந்தேன், நீங்களே கேட்டேனுங்க. ஸோ நான் வந்து டே பை டே வந்து நான் கேட்பேன். டே பை டேனா வீக்லி ஒன்ஸ் வந்து நான் வந்து அப்டேட் கேட்பேன், எப்படி இருக்குது உங்களுக்கு ஆயில் யூஸ் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டுக்கு இப்போ இருக்கு எப்படி இருக்குது. ஸோ ஃபுட்டு எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா, நான் சொல்லது எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா எல்லாம் கேட்பேன். ஸோ அவங்களோட அப்டேட் கேட்டு ஃபாலோ பண்ணனா கண்டிப்பாக ஃபாலோ பண்ண சொல்லுவேன். மற்றபடி இன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய கொடுப்பேன், இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ஏர்ஃபால் எல்லாம் க்யூர் ஆகிடும், ரீ க்ரோத் ஆகும் சொல்லுவேன். ஸோ இவங்க வந்து இன்னும் இந்த நட்ஸ் வந்து வாங்கலை, ஸோ இனிமேல் வாங்கி யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ஹேர் ரிலேட்டடான வீடியோ தான் போட்டுட்ருக்கோம். எல்லாருக்குமே நல்லாவே ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம சேனல் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காச்சும் ஹேர் ஃபால் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோட ஆயிலுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். நான் வந்து ஒவ்வொரு பொருளுமே பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து வாங்கிட்டுருக்கேன். ஸோ வந்து எல்லாமே ப்யூராக கிடைக்குமா, எங்கே ப்யூராக கிடைக்கும், எல்லாமே எசென்ஷியல் ஆயிலாக மோஸ்ட்லி வந்து நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதே கிடையாது, டேரெக்டாக போய் நான் வாங்கிட்டுருக்கேன். ஸோ எல்லாமே வந்து ப்யூர் தான். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஆயிலுமே நான் செக்கில் ஆட்டி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடியும் வந்து கடையில் போய் வாங்கிக்கூடிய நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஃபோர்ட் போட்டு நான் இதை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன், நல்லாவே ரிசல்ட் கொடுத்துட்ருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் வந்து ஒரு 19 ஆயில் பக்கம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ அது எந்த அளவுக்கு இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஓகேங்களா, அதுவும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை வந்து ஆல் தட்டி விட்டுருங்க. ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து லைவாக கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ.